கால் முடியும் தோடா. தமிழகத்தின் புதிதாக துவங்கப்பட்டுள்ள 3 அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் சேர 15,000 மாணவர்கள் விண்ணப்பித்திருப்பதாகவும், ஒரு சில தினங்களில் கவுன்சிலிங் முறையில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பேட்டி. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அனைத்து துறை அரசு அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் இந்த ஆண்டு உடுமலை உட்பட 3 பகுதிகளில் புதிதாக கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் துவங்கப்பட்டுள்ளதாகவும், இந்த கல்லூரிகளில் சேர்வதற்காக 15,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாகவும், இன்னும் ஒரு சில தினங்களில் முறையாக கவுன்சிலிங் துவங்கப்பட்டு மாணவர் சேர்க்கை நடைபெறும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதேபோல் கொரோனா தடுப்பு எப்படி என்பது பற்றி நாம் விரிவாக எடுத்துருக்கின்றோம். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து பணிகளும் வருகின்ற டிசம்பர் மாதத்துக்குள் முடிக்க வேண்டும் என்று அனைவருக்கும் வலியுறுத்தி இருக்கின்றோம். கொரோனா தடுப்பை பொறுத்தவரையில் நம்முடைய மாவட்டத்தில் சித்த மருத்துவமனை உருவாக்கப்பட்டு அங்கே 100 பெட்டுகள் இருக்கின்றது. அதே போல் நம்முடைய அரசு இன்றைக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏற்கனவே 240 பெட்டுகள் இருக்கின்றன. அங்கே பார்த்தீர்களானால் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு குறைந்தது 150 பேர் தான், 3,000 டெஸ்ட் நாம் செய்கின்றோம். அதில் 100 150 பேர் தான் பாசிட்டிவ் வருகிறது. அதே போல் 150 170 பேர் இன்றைக்கு